எல்லாருக்கும் வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது சமீப காலமாக முகநூல்லையும் மற்ற சமூக வலைதளங்கள்லையும் சோழர்கள் பற்றின புதிய புதிய சர்ச்சைகள்லாம் அடிப்படுது அந்த சர்ச்சைகளில் இருக்கக்கூடிய அடிநாதமான செய்திகள் ரெண்டு தான் அது என்னன்னு பார்க்க போனா முதலாவது செய்தி ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி இருந்த சோழ அரசர்கள் நிறைய பேர் ஆந்திராவிலிருந்து வந்தவங்க அதனால் சோழர்கள்ங்கிறவங்க அடிப்படையில் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்க அவங்க தமிழர்களே கிடையாது இது முதலாவது சர்ச்சை ரெண்டாவது சர்ச்சை என்னன்னா சோழ அரசனான குலோத்துங்க சோழனுடைய காலத்துக்கு பிறகு சோழர்கள் வந்து முழுக்க தெலுங்கர்களாகவே மாறிட்டாங்க ஏன்னா குலோத்துங்க சோழனுங்கிற அடிப்படையில் வந்து ஒரு சாளுக்கிய அரசர் இதனால குலோத்துங்க சோழனுடைய காலத்துக்கு பிறகு தெலுங்குக்கு தான் தமிழ்நாட்டில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தமிழ் புறக்கணிக்கப்பட்டது இது ரெண்டாவது சர்ச்சை இந்த ரெண்டு சர்ச்சையை பற்றியும் இந்த ஒரே காணொலியில நம்ம பார்க்க முடியாது இந்த காணொலியில் நம்ம முதலாவது சர்ச்சையை மட்டும் பார்க்க போறோம் அதாவது சோழர்களுங்கிறவங்க எந்த வகையிலேயாவது தெலுங்கர்களாக நடந்துக்கிட்டாங்களா அல்லது சோழர்களினுடைய உண்மையான பூர்வீகம் என்ன ராஜராஜனுடைய முன்னோர் ஆந்திராவில் இருந்து வந்தவங்க தெலுங்கு பேசினவங்க அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு பின்னாடி இருக்கிறது உண்மையா பொய்யா அல்லது உள்நோக்கமானு வாங்க இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் கலப்பிரர்களோட ஆட்சி காலத்தில் தமிழகத்தை அதற்கு முன்பாக ஆண்ட சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் மூணு பேருமே வலிமை தான் இருந்தாங்க கடைசியில் பல்லவர்கள் உள்ள வந்து தான் களப்பிரர்களை தோற்கடித்து ஒன்றுமே இல்லாமல் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஆனால் இந்த தோற்கடிப்புக்கு பின்னாடி சேரர்கள் சேர நாட்டை மீட்டுக்கிட்டாங்க பாண்டியர்கள் பாண்டிய நாட்டை மீட்டுக்கிட்டாங்க ஆனால் பல்லவர்கள் தான் சோழ நாட்டை மீட்டாங்க அதாவது சோழர்களுக்கு அவர்களுடைய பழைய ஆட்சி பகுதி அப்படிங்கிறது பல்லவர்களால் கிடைக்காம போச்சு இந்த சூழ்நிலையில் ஒரு அரச குடும்பம் அப்படிங்கிற அடிப்படையில் சோழர்கள் ஆந்திர பகுதிக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க இது வந்து ரொம்ப இயல்பாக நடக்கிறது தான் ஏன்னா பல்லவர்கள் வந்து ஆந்திராவிலேருந்து வந்து தான் தமிழகத்தை ஆட்சி பண்ணாங்க ஏன்னா சோழர்கள் வலிமையாக இருந்தப்போ பல்லவர்கள் வந்து ஆந்திர பகுதிக்கு தள்ளப்பட்டாங்க அதே மாதிரி இப்போ பல்லவர்கள் வலிமையாக மாறினதுனால சோழர்கள் ஆந்திர பகுதிக்கு தள்ளப்பட்டாங்க இதுதான் நடந்தது இப்படியாக ஆந்திர பகுதிக்குள்ளே போன சோழர்கள் ஆறு வம்சங்களாக பிரிஞ்சாங்க ரேனாடு சோழர் பொத்தப்பி சோழர் வெலகொண்டா சோழர் கோனிடேனா டேனா சோழர் நன்னூர் சோழர் நெல்லூர் சோழர் அப்படின்னு வெவ்வேறு பெயர்களில் அவங்க ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா தமிழகத்துக்கு எப்படி சோழர்கள் வந்து நல்லாட்சியை கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஆந்திராவுக்கும் அவங்க நல்லாட்சியை தான் கொடுத்தாங்க மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆந்திர பகுதியில் இருந்த மக்கள் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நடுவில் ஒரு மொழியை பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த மொழிக்கான வடிவமும் ரொம்ப காலமாக கிடைக்காம இருந்தது அந்த சூழ்நிலையில் அந்த மொழிக்கான வரிவடிவம் முழுமை பெற்றது அப்படிங்கிறது சோழர்களோட காலகட்டத்தில் தான் இதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டில் தெலுங்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றது அப்படி பெறதுக்கு தெலுங்கு வந்து என்ன ஆதாரத்தை கொடுத்தது அப்படின்னு பார்க்க போனால் கலமல்லா கல்வெட்டு அப்படிங்கிற கிபி ஐநூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டை தான் எங்களுடைய தெலுங்கு மொழி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டது அதனால ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மொழிக்கும் செம்மொழி தகுதி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த வரையறையின் அடிப்படையில் எங்களுக்கு செம்மொழி தகுதி கொடுங்க அப்படின்னு கேட்டு தெலுங்கு வந்து செம்மொழி தகுதியை பெற்றது இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா தெலுங்குக்கு செம்மொழி தகுதி வாங்கி கொடுத்த அந்த கலமல்லாக்கள் விட்டு பொறிக்கப்பட்ட ஆட்சி ஆண்டு அப்படிங்கிறது ரேனாடு சோழர்களுடைய ஆட்சி காலமா தான் இருந்தது இப்ப கீழடியில் அகழாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அங்க வந்து பாண்டியர் காலத்து பொருட்கள்லாம் கிடைக்கிறப்போ நம்ம உடனே என்ன சொல்றோம் ஓ பாண்டியர் காலத்துல இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைச்சிருக்குது இதன் மூலமாக தமிழர்களுடைய தொன்மை வந்து முன்னாடி போயிட்டு இதனால நம்ம பாண்டியர்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு முன்னாடி தமிழகத்துல பாண்டிய மன்னன் பெருவழுதியோட நாணயம் கிடைச்சிது அந்த நாணயத்தில் பெருவழுதி அப்படின்னு அரசரோட பெயர் வந்து தமிழில் எழுதப்பட்டிருந்தது அந்த நாணயத்தை ஒரு சான்றாக அமைச்சு தான் தமிழ் மொழிக்கு நம்ம செம்மொழி அந்தஸ்து வாங்கணும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான் உள்பட எல்லா நாணயவியல் ஆய்வாளர்களும் அந்த பெருவழுதி நாணயத்தை பத்தி எல்லா மேடைகள்லையுமே சொல்லுவோம் அப்படி சொல்றதுக்கு தமிழர்களாகிய நாம் கடமைப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப தெலுங்குக்கு செம்மொழி தகுதி வாங்கி கொடுத்த ஒரு கல்வெட்டு சோழர்கள் காலத்துல பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தான் அப்படிங்கிறப்போ தெலுங்கர்கள் சோழர்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்துருக்கணும் நாங்கள் வந்து சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கல்வெட்டால தான் இப்படி செம்மொழி அந்தஸ்து அடைஞ்சோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும் ஆனால் யாராவது ஒரு தெலுங்கராவது ஒரு இடத்துலயாவது எங்களுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்க காரணமாக இருந்த கல்வெட்டு சோழர்கள் ஆட்சி காலத்தில் பொறிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துருக்கீங்களா நானும் பார்த்தது கிடையாது சரி தெலுங்கு பேசக்கூடிய மக்களில் பல பேருக்கு அந்த செய்தி தெரியலைன்னு வச்சுக்கலாம் அல்லது சோழர்களை பாராட்ட மறந்துட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சமீபத்தில் ராஜராஜ சோரன் அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்துக்கு பேர் வைக்கப்பட்டு அதோட போஸ்டர் வெளில வந்தது ராஜராஜ சோரன் அப்படின்னா ராஜராஜ திருடன் அப்படின்னு அர்த்தம் இந்த சோரன் அப்படிங்கிற வார்த்தை இத்தனைக்கு தெலுங்கு வார்த்தை கூட கிடையாது அது வந்து ஒரு இந்தி வார்த்தை ஒரு ஹிந்தி வார்த்தையை தெலுங்குக்கு கொண்டு வந்து ராஜராஜனை திட்டுறாங்க ஏன்னா சோரன் அப்படின்ற வார்த்தையும் சோழன் அப்படிங்கிற வார்த்தையும் ஏறத்தால ஒரே மாதிரியான உச்சரிப்பு இருக்கிறதுனால நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தலான்ட்டு ஒரு அண்டை மொழிக்கிட்ட ஒரு வார்த்தையை பிச்சை எடுத்துகிட்டு வந்து கடன் வாங்கிட்டு வந்து ராஜராஜ சோழனை ஒரு படத்தோட போஸ்டர் திட்டிருக்கு இந்த போஸ்டரை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களும் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தாங்க ஆனால் ராஜராஜ சோழன் இங்கே முன்னோர் தான் சோழர்கள் எல்லாமே தெலுங்கு பேசினவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தெலுங்கர்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் யாராவது எங்களுடைய முன்னோரான ராஜராஜனை பத்தி இப்படி பேசாதீங்க சோழன் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த அரசு குடியோட பெயரை சோழன் அப்படின்னு திரிச்சு எங்களை அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க போனா யாருமே அந்த போஸ்டருக்கு எதிராகவோ அந்த சம்பவத்துக்கு எதிராகவோ வாயையே திறக்கல அப்ப நல்லா கவனிங்க சோழர்கள் ஆந்திர பகுதிக்கு போய் அங்கே நல்லாட்சி கொடுத்து ஆட்சி செஞ்சு இருந்தாலும் கூட ஆந்திர மக்கள் சோழர்களை அவங்க அரசர்களாக பார்க்கவே இல்லை இதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்க போனால் இதற்கு சோழர்கள் தான் அடிப்படை காரணம் ஏன்னா ஆந்திராவினுடைய பகுதிகளை ஆட்சி செய்தாலும் கூட சோழர்கள் ஒருபோதும் தங்களை ஆந்திர பகுதியினுடைய மக்களாக சொல்லிக்கவே இல்லை ஆந்திர அரசர்களாக சொல்லிக்கவே இல்லை தெலுங்கு அரசர்களாகவும் சொல்லிக்கவே இல்லை ஆனா அதே சமயம் இந்த ஆறு சோழ அரசர்களுமே தங்களுடைய கல்வெட்டுகளில் நாங்க சோழ நாட்டை சேர்ந்தவங்க சோழ நாட்டில் காவிரிக்கு அணை கட்டின கரிகால சோழனுடைய வம்சத்தில் வந்தவங்க அப்படின்னு அவங்க கல்வெட்டுகள்ல தொடர்ந்து குறிப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க இங்கே நல்லா ஒன்று கவனிக்கணும் தமிழ்நாட்டுக்கு வந்த நாயக்க ஆட்சியாளர்களில் பல பேர் கொஞ்ச காலத்திலேயே நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் மதுரை ஆட்சி செஞ்ச விஸ்வநாதன் நாயக்கர் அப்படிங்கிற ஒரு அரசர் அவருடைய பெயரை விஸ்வநாதன் பாண்டியன் அப்படின்னே மாத்திக்கிட்டு அவருடைய அரசு சின்னமாக பாண்டியர்களுடைய மீன் சின்னத்தை எடுத்துக்கிட்டாரு அந்த விஸ்வநாதன் பாண்டியன் பாண்டியர் நாணயங்கள் போலவே வெளியிட்ட நாணயங்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்போ பல நூற்றாண்டுகளுக்கு ஆந்திர பகுதிகளை சோழர்கள் ஆட்சி செஞ்சிருந்தாலும் கூட ஒரு அரசர்களாக அந்த பகுதி மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் தமிழர்கள் என்ற தங்கள் அடையாளத்தை இழக்காமல் தான் இருந்தார்கள் தான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மையா இருக்கு இந்த உண்மைதான் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு சோழர்கள் மேல ஒரு கசப்பு உணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல சில தெலுங்கர்களும் சில தெலுங்கு அமைப்புகளும் சோழர்கள் வந்து அடிப்படையில் தெலுங்கர்கள் ராஜராஜ சோழனுடைய முன்னோர்கள்னால் தெலுங்கர்கள் குலோத்துங்க சோழனுக்கு பின்னாடி வந்த எல்லாமே தெலுங்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் இதே மக்கள் ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலேயோ போயிட்டு சோழர்கள் தான் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு பார்க்க போனால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஒருவேளை இவங்க சொன்னால் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ப மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போனால் ராஜராஜ சோழனுக்கு இருந்த பட்டப்பெயர்களில் ஒன்று தெலுங்கு குல காலன் அப்படிங்கிறது அதுக்கு என்ன அர்த்தம்னா தெலுங்கு குலத்துக்கு யமனை போன்றவன் தான் அதனுடைய அர்த்தம் எந்த இடத்துலையுமே சோழர்கள் தங்களை தெலுங்கர்களாக அடையாளப்படுத்தி கொள்ள அப்படிங்கிறது தெலுங்கர்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அது தமிழர்களுக்கு தெரியல அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய வேதனையா இருக்கு ஐரோப்பாவின் பாட்டி என்று அழைக்கப்பட்ட விக்டோரியா மகாராணி நிறைய நாடுகள் ஆட்சி பண்ணாங்க அதே மாதிரி இந்திய நாட்டையும் ஆட்சி பண்ணாங்க இந்திய நாட்டின் நாணயங்கள்ல குயின் விக்டோரியா இந்தியாவின் மகாராணி அப்படின்னு போட்டிருக்கும் இதன் மூலமாக இந்தியாவின் மகாராணி விக்டோரியா அப்படிங்கறத நம்மளால மாற்ற முடியாது ஆனால் அதே நேரம் இந்தியாவுக்கு மகாராணியாக இருந்தாலும் கூட விக்டோரியா ஒரு இந்தியர் அல்ல அப்படிங்கிறதையும் நம்மளால மாற்ற முடியாது அதே மாதிரி சோழர்கள் ஆந்திர பகுதியை ஆட்சி செய்தாலும் சோழர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை ஆட்சி செய்தாலும் அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலம் முழுக்க தமிழர்களாகத்தான் இருந்தார்கள் தமிழ் உணர்வோடு தான் இருந்தார்கள் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லூர் சோழர் மரபை சேர்ந்த ஒரு சோழ அரசர் வந்து தித்தன் இந்த தித்தன் ஆயிரத்தி இரநூத்தி ஒன்பதாவது ஆண்டில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு வரைக்கும் நாற்பது ஆண்டுகளாக ஆந்திர பகுதியை ஆட்சி செஞ்சாரு இந்த தித்தனுடைய அரசவையின் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருந்த மொழி தமிழ் மொழி அதுக்கு என்ன மிகப்பெரிய சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசர் வந்து அவருடைய தங்க நாணயத்தை அதாவது அவருடைய ஆட்சியில் புழங்குனதுலேயே மிக அதிக மதிப்பு கொண்ட நாணயத்தை கண்டகோபாலன் மாடை அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டார் அந்த நாணயம் இன்னைக்கும் ஆய்வாளர்களுக்கு கிடைக்குது அந்த நாணயத்துல கண்ட அப்படிங்கிற சொல் தூய்மையான தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கு இது இல்லாம சோழர்கள் ஆந்திர பகுதியில் வெளியிட்ட நிறைய தங்க நாணயங்கள்ல தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது இதுக்கான இன்னொரு உதாரணம் புசபல மாடை அப்படிங்கிற இந்த தங்க காசு தான் புசபழ ஆடைன்னு ஏன் இந்த தங்க காசுக்கு பேர் வந்தது அப்படின்னு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரில பின்னாடி அவங்க ஆய்வு பண்றப்பதான் இந்த தங்க நாணயத்துல புச பல அப்படின்னு தமிழ்லேயே எழுதப்பட்டிருக்குது அதனால தான் கல்வெட்டுகள்ல இந்த நாணயம் புசப்பழ மாடை அப்படின்னு குறிக்கப்படுதுங்கிற செய்தியே அவங்களுக்கு தெரிய வந்தது ஆக மொத்தம் ஆந்திராவை ஆட்சி செய்தாலும் கூட சோழர்கள் தமிழர்களாகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய செயல்பாடுகள்ல இருந்தும் வரலாற்று ஆதாரங்கள்ல இருந்தும் நமக்கு ரொம்ப தெளிவா தெரிய வருது வரலாற்று ஆதாரங்களோட அடிப்படையில் நம்ம பார்க்க போனோம்னா சோழர்கள் தெலுங்கர்கள் அப்படிங்கிறதும் பொய் சோழர்கள் தெலுங்கு ஆதரவாளர்கள் அப்படிங்கிறதும் பொய் சோழர்கள் தெலுங்கு மக்களையும் சில காலம் ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை ஆனா இதை அடிப்படையாக வச்சு நம்ம சோழர்களை ஒருபோதும் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது சோழர்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எந்த அடிப்படையிலேருந்து தோன்றுறது அப்படின்னு நம்ம பார்க்க போனோன்னா இப்போ தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்தியாவின் ரெண்டாவது மிகப்பெரிய மொழியை பேசுறாங்க ரெண்டு மாநிலங்களில் அந்த மொழி வந்து ஆட்சி மொழியாக இருக்குது ஆனால் இவ்வளவு இருந்தாலும் கூட ஒரு செம்மொழி தகுதி அப்படின்னு வர்றப்ப அல்லது ஆய்வாளர்கள் வந்து திராவிட மொழிகள் பட்டியல் அப்படின்னு ஒரு மொழி பட்டியலை போடுறப்ப அல்லது இந்தியாவின் பழமையான மொழி எது அப்படின்னு கேக்குறப்ப எல்லா இடத்துலையுமே தமிழுக்கு தான் தெலுங்குங்கிற ஒரு மொழி வருது இன்னும் சொல்லணும் அப்படின்னா தெலுங்கு மொழி பத்தி ஓரளவுக்கு மேல வரலாறு ஆய்வு பண்ணணும் அப்படின்னாலே அவங்க தமிழ் மொழிக்குதான் வர வேண்டியது இருக்குது இதன் காரணமாக அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் ஏற்படுது அந்த மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் தங்களுடைய தெலுங்கு மொழியை இதுக்கு மேல வரலாற்றில் கொண்டு போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில தமிழ் மொழியை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அவங்க தாழ்த்திக்கிட்டே வர்றாங்க இந்த கருத்தை நான் ஆய்வுபூர்வமாக தான் சொல்றேன் ஆதாரங்கள் இல்லாமலோ அல்லது கோபத்தின் அடிப்படையிலோ நான் சொல்லலை நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத வார்த்தைக்கு வார்த்தை நான் தெரிஞ்சுதான் சொல்றேன் ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் தமிழ் கல்வெட்டுகள் இல்லாத இடங்களை நம்ம கைவிட்டு எண்ணலாம் நூற்றுக்கணக்கான தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு ஆனால் அந்த கல்வெட்டுகள் எல்லாமே காலப்போக்கில் சிதைக்கப்பட்டு வருது அப்படிங்கிற ஒரு துயரமான செய்தியை எல்லா ஆய்வாளர்களுமே சொல்றாங்க அதுவும் எப்படி சிதைக்கப்படுது அப்படின்னு பார்க்க ஒரு பக்கம் தமிழ் எழுத்து இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் ஒட்டு மொத்தமா சதைச்சி வரும் கருங்கல்லாம் மாற்றப்படுது இல்லைன்னா அந்த தமிழ் எழுத்துக்கள் செதுக்கப்பட்டு தெலுங்கு எழுத்துக்களாக மாற்றப்படுது இப்படி மாற்றுறதன் மூலமாக அந்த பகுதி வந்து ஒரு காலத்தில் தமிழ் இருந்த பகுதி அப்படிங்கிறத மறைக்கலாம் அப்படின்னும் தெலுங்கோட பழமையை இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னும் அவங்க முயற்சி பண்றாங்க ஆனா அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகளில் அவங்க ஒருபோதும் வெல்ல முடியாது அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு ஏன்னா கல்வெட்டுகள் அப்படிங்கிறது வரலாற்றின் ஒரே ஒரு ஆதாரங்கள் கிடையாது சோழர்களை சோழர்கள் அதாவது திருடர்கள் அப்படின்னு சொல்றப்போ அமைதியாக இருக்கக்கூடிய இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவங்களுடைய பேரரசன் அப்படின்னு ஏத்துக்கிட்டவர் யாருன்னு பார்க்க போனா சாதவாகனர்கள் சாதவாகன வம்சத்தை சேர்ந்த நிறைய பேரரசர்களை இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தங்களுடைய அரசர்களாக நினைக்கிறாங்க ஆனால் அதே சமயம் சாதவாகனனுடைய ஆட்சி மொழி எதுவாக இருந்தது அப்படின்னு பார்க்க போனால் பிராகிருதம் அப்படிங்கிற ஒரு மொழி தான் அவருடைய ஆட்சி மொழியாக இருந்திருக்கு சாதவாகனனுடைய நாணயத்தில் என்ன மொழி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா இந்த நாணயங்களில் பிராகிருதம் ஒரு பக்கம் காணப்படுது பண்டைய தமிழ் எழுத்தான தமிழி எழுத்து இன்னொரு பக்கம் காணப்படுது தெலுங்கு எழுத்துக்கு அந்த நாணயத்தில் எந்த ஒரு இடமுமே இல்லை ஆங்கிலேயர்கள் ஆட்சி இந்தியாவில் இருந்தப்போ கூட ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட பொதுவான நாணயங்கள்ல தெலுங்கு மொழிக்கு இடம் இருந்தது ஆனால் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தங்களுக்கு பிடித்த அரசர்கள் எங்களோட முதல் அரசர்கள்னு சொல்லக்கூடிய சாதவானர்கள் காசில் தெலுங்கு இல்லை ஆனால் தமிழ் இருந்திருக்கு இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க சாதவாகணர் வெள்ளி காசோட முன்பக்கத்துல அரசனோட உருவம் இருக்கு அந்த அரச உருவத்தை சுற்றி பிராகிருத மொழியில் ராஞ்சோ வசிடி புத்தச ஸ்ரீ சாதகனிச அப்படின்னு இருக்குது இந்த நாணயத்தோட பின்பக்கத்தில் பல்வேறு சின்னங்களை சுற்றி தமிழ் எழுத்துல அரசனகு வாசிட்டி மகனகு திரு சாதகனிக்கு அப்படின்னு இருக்குது இதை நாம் அரசனுக்கு வசிட்டி மகன் திரு சாதகனிக்கு அப்படின்னு படிக்க முடியும் இந்த நாணயத்தை பார்த்தீங்கன்னா கிபி நூற்றி பதினாறாவது இருந்து நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டுக்குள்ளே வெளியிடப்பட்ட நாணயம் அப்படின்னு ஆய்வாளர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஒரு நாணயம் இல்லாமல் இன்னும் ஆறு வகையான வெள்ளி நாணயங்கள் ஆந்திராவில் கிடைக்குது இந்த ஆறு வகையான வெள்ளி நாணயங்கள்லேயுமே தமிழ் எழுத்து காணப்படுது ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய சொந்த சேகரிப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு நாணயங்களை இங்கே நான் கொடுக்குறேன் இப்போ இந்த நாணயத்தை பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தோட முன்பக்கத்தில் பிராகிருத மொழியில் ராஞ்சோ வசிடி புதச சிறி புழு மாவிச அப்படின்னு பிராகிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு பின்பக்கத்தில் அரசனுக்கு வசிட்டி மகனுக்கு திரு புலுமாவிக்கு அப்படின்னு தமிழில் எழுதப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட காலம் கிபி எழுபத்தி எட்டாவது ஆண்டிலேருந்து நூற்றி பதினாலாவது ஆண்டு வரைக்கும் அதாவது கிபி முதலாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த நாணயம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மூணாவது காசுல அரசனோட உருவத்தை சுற்றி ராஜோ கௌதமி புத்திச ஸ்ரீ யஞ்ஞ சதகணிச அப்படின்னு பிராகிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு பின் அரசனுக்கு கௌதமி புத்தக்கு திரு யஜ சதகனிக்குன்னு தமிழி எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட காலம் கிபி நூற்றி அறுபத்தி ஏழாவது ஆண்டுலேருந்து நூற்றி நூத்தி ஆண்டு வரைக்கும் இந்த நாணயங்கள்ல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா இதோட முன்பகுதியில் இருக்கக்கூடிய வாசகம் பின்பகுதியில் அப்படியே எழுதப்படலை ஏன்னா முன்பகுதியில் புத்திர அப்படின்னு இருந்தா பின்பகுதியில் மகன் அப்படின்னு இருக்கு முன்பகுதியில் ஸ்ரீ அப்படின்னு இருந்தா பின்பகுதியில் அது திரு அப்படின்னு இருக்கு ஆக மொத்தம் பிராகிருத மொழியில் இருந்த வாசகத்தை தமிழில் மொழிமாற்றம் செஞ்சு அதை தமிழில் எழுதியிருக்காங்க அதனால தான் இந்த நாணயங்கள் வந்து வரலாற்று ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாணயங்களாக இருக்குது இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு நாணயங்களில் ஒரு நாணயம் கூட தமிழ்நாட்டில் கிடைக்கவே இல்லை அனைத்து நாணயங்களுமே ஆந்திர பகுதியில் தான் கிடைக்குது இந்த நாணயங்களை எதுக்காக சாத உருவாக்குனாங்க ஒரு நாணயத்தில் அவங்க தமிழியை பொறிச்சாங்க அப்படின்னு பார்க்குறப்போ சாதவாகனுடைய ஆட்சி மொழி அப்படிங்கிறது பிராகிருதம்ங்கிறதுனால பிராகிருதத்துக்கு அவங்க ஒரு பக்கத்துல இடம் கொடுக்குறாங்க அதே மாதிரி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அதாவது கிபி ஒன்னாம் நூற்றாண்டு ரெண்டாம் நூற்றாண்டுங்கிற அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஆட்சி செஞ்ச இன்றைய ஆந்திர பகுதியில் பொதுமக்கள் பேசக்கூடிய மொழியாக இருந்த மொழி அப்படிங்கிறது தமிழ் மொழி சாதவாகணர்களை ஆந்திர பகுதியினுடைய மிக முக்கியமான அரசர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு ஆய்வாளர்களும் இந்த நாணயங்கள் கிட்டக்க வர்றப்போ ரொம்ப பதறி போயிடுவாங்க உடனே அவங்க என்ன குறிப்பு எழுதுவாங்கன்னா இந்த நாணயங்களோட ஒரு பகுதியில் ப்ராக்கிருதத்திலையும் இன்னொரு பகுதியில் ஆதி தெலுங்குலையும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க குறிப்பிடுறாங்க இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய செய்தி தெலுங்கு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறப்போ கிபி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் பிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டை தான் நீங்கள் காமிக்கிறீங்க அப்போ இந்த நாணயத்தில் இருக்கக்கூடியது உண்மையாகவே தெலுங்குன்னா ஆதி தெலுங்கு அப்படின்னு உண்மையாகவே தெலுங்குக்கு ஒரு வடிவம் இருந்தது அப்படின்னா இந்த நாணயத்தை நீங்க காமிச்சு எங்களுடைய மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் வந்து பழமை மிக்கது அப்படின்னு நிரூபிச்சிருக்கலாமே ஏன் நீங்க நிரூபிக்கல ஏன் உங்களால நிரூபிக்க முடியல அப்படின்னு கேட்டா இந்த நாணயங்களை ஆதி தெலுங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வாளர்கள் தமிழை தெரிஞ்ச நபர்கள்ட்ட தான் இந்த நாணயங்களை படிக்கவே சொன்னாங்க இந்த நாணயங்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான் அப்படிங்கிற உண்மையை வெளில சொன்னா அதன் மூலமாக தமிழுக்கு வந்து ஒரு கூடுதல் பெருமை கிடைச்சிரும் ஆந்திர பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே தமிழ் பேசக்கூடிய மக்களாகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிற உண்மை வெளியில் வந்துடும் இந்த ஆந்திர பகுதியின் முதல் நாணயத்தில் காணப்படக்கூடிய பிராகிருத மொழியும் தமிழியும் ஒன்றா கலந்து தான் இப்போ இருக்க தெலுங்கு உருவானது அப்படிங்கிற வரலாறு வெளிப்பற்றுங்கிற காரணங்களுக்காக தமிழ் எழுத்த அது நல்லா தமிழ் எழுத்துன்னே தெரிஞ்சும் அனைவராலும் அது தமிழ் எழுத்து தான் அப்படின்னு அறியப்பட்டிருந்தும் கூட அதுக்கு ஆதி தெலுங்கு அப்படின்னு ஒரு பேரை வச்சு தெலுங்கு பேசக்கூடிய ஆய்வாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் வெளி உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க இதன் மூலமாக எல்லாம் இவங்க என்ன சாதிக்க போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல தமிழ் கல்வெட்டுகள் மட்டுமல்ல தமிழ் நாணயங்கள் மட்டுமல்ல தமிழர் வரலாறு சார்ந்த பல்வேறு விழுமியங்கள் வந்து ஆந்திர பகுதியிலையும் தெலுங்கு பேசக்கூடிய பகுதிகளிலையும் ரொம்ப பரவலாக மறைக்கப்படுது இதுக்கான இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆந்திராவுக்கு சென்னை வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி அதன் மூலமாக உயிரிழந்தவர் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு இவருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு இது வந்து தெலுங்கு பல்கலைக்கழகம் அதாவது தெலுங்கு மொழியை ஆய்வு செய்யறதுக்கான ஒரு பல்கலைக்கழகம் தான் இந்த பல்கலைக்கழகத்தில் தெலுங்கு மொழியினுடைய இலக்கணம் வந்து எப்படி மாறுச்சு எப்படி தோன்றுச்சு அப்படின்னு ஆய்வு பண்றப்போ தமிழின் முது பெரும் நூலான தொல்காப்பியத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த இடத்துல ஆய்வுகள் நடக்குது ஆனால் தொல்காப்பியத்தை அடிப்படையாக வச்சு தான் தெலுங்கு மொழிக்கான ஆய்வு நடக்குது அப்படிங்கிறத கூட அவங்க இது வரைக்கும் எந்த இடத்துலையும் வெளிப்படுத்தவே இல்லை தூங்குறவங்களும் எழுப்பலாம் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் எழுப்ப முடியாது ஆந்திர பகுதியில் ஆதி காலத்துல பொதுமக்கள் அனைவருமே பேசின மொழி தமிழ்தான் தான் அப்போ தெலுங்கு அப்படிங்கிற ஒரு மொழியை பிறக்கல அப்படிங்கிற செய்தி பெரும்பாலான தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஆந்திரத்தை ஆட்சி செஞ்ச பெரும்பாலான அரசர்களினுடைய ஆட்சி மொழியாகவும் தாய்மொழியாகவும் தமிழ் இருந்திருக்கு அப்படிங்கிற உண்மையும் பெரும்பாலான தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கும் தெரியும் பெரும்பாலான தெலுங்கு ஆய்வாளர்களுக்கும் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட தமிழ் மொழிக்கு ஒரு மரியாதையை கொடுத்துடக் கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆந்திராவை ஆண்ட சாதவாகனர்கள் தான் அந்த பகுதியினுடைய முதல் அரசர்கள் மாதிரியும் அவங்க தான் வந்து தெலுங்கு பேசின அரசர்களாக இருந்தாங்கன்ற மாதிரியும் ஒரு புது வரலாறு எழுதுறதுக்கு ஆந்திர பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே வர்றாங்க நந்தமூரி பாலகிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு நடிகர் தொண்ணூத்தி ஒன்பது படங்கள் நடிச்சிட்டாரு நூறாவதா ஒரு படம் நடிக்கணும் அது மிக முக்கியமான வரலாற்று படமா இருக்கணும்ன்றப்போ அவர் யாரோட கதையை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாதவாகன அரசனாக இருந்த கௌதமி புத்திர சதகர்ணி அப்படிங்கிற ஒரு அரசனுடைய கதையை தான் அவர் வந்து நூறாவது படமா தேர்ந்தெடுக்கிறாரு உண்மையிலேயே சோழர்களை வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவங்க அரசர்களா நினச்சிருந்தாங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் கதையில இல்லை தெலுங்கு பேசக்கூடியவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கணும் ஆனா அது நடக்கவே இல்லை ஆனா ராஜராஜ சோழனுக்கு எதிரான கதைகள் தான் தெலுங்குல படமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்ல சிலர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு அமைப்புகள்ல சில அமைப்புகள் ராஜராஜ சோழன் எங்கள் முன்னோர் தான் சோழர்கள் எல்லாமே தெலுங்கு பேசினவங்க தான் சோழர்கள் வந்து தெலுங்கு பகுதியை ஆட்சி பண்ணவங்க தான் அதனால அவங்க எங்க ஆளுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி இன்சேலமாத்துற கதை இது வந்து ஏற்புடையது கிடையாது மிக பெரிய அளவுல கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் சோழர்கள் பற்றியும் தமிழக வரலாறு பற்றியும் அதிகமாக ஆய்வு செய்யக்கூடியவர்களாகவும் அதிகமான ஆய்வு கட்டுரைகளை எழுதக்கூடியவர்களாகவும் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் தான் இருக்காங்க இவங்க அனைவரையுமே நான் குறை சொல்ல முடியாது சில ஆய்வாளர்கள் கொடுத்த தரவுகள் வந்து மிக மிக முக்கியமானது அதை நம்ம மறுக்க முடியாது ஆனால் சமீப காலமாக வரக்கூடிய சில ஆய்வாளர்கள் சோழர்கள் செய்யாத தவறுகளை எல்லாம் சொல்லி இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னு சொல்கிறது சோழர்களினுடைய தொடக்கத்தையே வந்து கேள்விக்கு உள்ளாக்குறது தமிழையும் தெலுங்கையும் மறைமுகமாக ஒப்பிட்டு தமிழை தாழ்த்தி காமிக்கிறது நாயக்க மன்னர்களையும் தமிழ் மன்னர்களையும் மறைமுகமாக ஒப்பிட்டு தமிழ் மன்னர்களை தாழ்த்தி காமிக்கிறதுங்கிற மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க தெலுங்கு மொழியே ஆய்வு செய்து முடிக்கப்படாத ஒரு மொழியாக தான் இருக்குது அந்த மொழியில் ஆய்வு பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது நீங்கள் ஆதி தெலுங்கு அப்படின்னு ஒன்று சொல்றீங்க அந்த ஆதி தெலுங்கு என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் நீங்க கண்ணிலே காமிக்கல அதுக்கான தரவையும் காமிக்கலை அப்போ அதையெல்லாம் போய் முதல்ல ஆய்வு பண்ணலாம் அதை விட்டுட்டு வந்து தமிழக வரலாறு தமிழர் பண்பாடு தமிழக அரசர்கள் பத்தி மட்டும் தான் நான் ஆய்வு பண்ணுவேன் என்கிட்ட நீங்க தெலுங்கு ஆய்வுகள் பத்தி கேட்டீங்கன்னா நான் ஒரு வரி கூட அதை பத்தி வாயே திறக்க மாட்டேன் நாயக்கமனர்களுடைய ஆட்சி பத்தி கேட்டீங்கன்னா நான் அதை பத்தி வாயே திறக்க மாட்டேன் ஆனா தமிழர்கள் பத்தி தான் ஆய்வு பண்ணுவேன் தமிழக அரசர்கள் பற்றி தான் ஆய்வு பண்ணுவேன் அவர்கள் என்னென்ன குற்றங்களை செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பார்ப்பேன் அவர்கள் செய்யாத குற்றங்களை கூட அவர்கள் செஞ்சதாக தான் சொல்லுவேன் அப்படின்னு நிறைய ஆய்வாளர்கள் இன்றைக்கி எழுதிக்கிட்ருக்காங்க இந்த ஆய்வாளர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களோட விளைவாகத்தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பல்வேறு தவறான செய்திகள் வெளிவருகின்றன நீங்கள் ஒரு நபரை பார்த்தீங்கன்னா அந்த நபர்கிட்டக்க அவரோட வரலாறு என்னன்னு கேளுங்க அவர் வந்து அவரோட வரலாறு வந்து கொஞ்சம் கூட சொல்லலாம் குறச்சி சொல்லலாம் ஆனால் ஓரளவுக்கு நியாயமாக சொல்லுவார் ஆனால் இன்னொரு வெளிநபரை பார்க்குறப்போ அந்த நபர்கிட்ட போயிட்டு என்னோட வரலாறு என்னன்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது நீங்கள் தமிழர்கள்னால் உங்களுக்கு உண்மையாகவே தமிழக வரலாறு தெரியணும் அப்படின்னா நீங்கள் தான் படிக்கணும் நீங்கள் தான் எழுதணும் நீங்கள் தான் ஆய்வு பண்ணணும் அப்போ தான் உங்களுடைய உண்மையான வரலாறு அப்படிங்கிறது தெரிய வரும் அதற்கு மாறாக வந்தவங்க போனவங்க எழுதுனதெல்லாம் வரலாறு அப்படின்னு நம்பணும்னா ராஜராஜ சோழன் ஒரு தெலுங்கு தான் நமக்கு தெரிவார் சோழர்கள் நமக்கு தெலுங்கர்களாக தான் தெரிவாங்க நாயக்க அரசர்கள் நமக்கு தமிழர்களாக தான் தெரிவாங்க இதுதான் இந்த இனத்தினுடைய சாபக்கேடு அன்பு நண்பர்களே கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே இம்மை ஆதாரங்களோட அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோழர்கள் மட்டுமல்ல சோழர்களின் முன்னோர்கள் மட்டுமல்ல இன்னைக்கு ஆந்திர பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தெலுங்கை தங்கள் தாய்மொழி என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஆதி தாய்மொழியாக இருந்த மொழிங்கிறது தமிழ் தான் இதை மறுக்கக்கூடிய எந்த சான்றுகளும் இன்னைக்கு வரைக்கும் வரலாறுல கிடைக்கல அப்படி இருக்கிறப்போ சோழர்கள் வந்து தெலுங்கர்களா ராஜராஜன் தெலுங்கரா அப்படின்னு கேட்கறதெல்லாம் நம்ம வந்து மூளையை அடகு வச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏங்க குலோத்துங்க சோழனுக்கு பிறகு சோழ அரசர்கள் வந்து தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்களே அவங்க தெலுங்குக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் அடுத்த காணொலியில வருது இனியும் ஏமாறாதீங்க அறிவே ஆயுதம் துணிவே துணை நன்றி வணக்கம்